தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் புறக்குது தமிழக வெற்ற கழகத்தின் கொடியே தளபதி விஜய் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று அறிமுகம் செய்தார் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் சிவப்பு மஞ்சள் என இரண்டு நிறங்களை கொண்டுள்ளது நடுவில் உள்ள மஞ்சள் நிற பட்டையில் இரண்டு ஆண் யானைகள் இடம்பெற்றுள்ளன நடுவில் ஒரு சிவப்பு நிறவட்டம் உள்ளது அதற்குள் வாகை மலரும் அதைச் சுற்றி நட்சத்திரங்களும் இடம்பெற்றுள்ளன மொத்தமாக இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அதில் ஐந்து நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் இதர நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் உள்ளதையூ இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் கட்சியின் இருபத்தெட்டு கொள்கைகளை குறிக்கின்றன கொடியில் இருக்கும் சிவப்பு நிறம் தொழிலாளர்களை குறிக்கிறது மஞ்சள் மங்களகரத்தை சொல்கிறது இரண்டு யானைகளும் போருக்கு தயாராக இருப்பதை குறிக்கின்றன அதாவது மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தலைவர் தயாராகிவிட்டார் என்பதை காட்டுகிறது தமிழ் பண்பாட்டோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் வாகை மலர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நிலத்தில் வாகை மலர் இருந்து வருகிறது சங்க காலத்தில் போர் புரிபவர்கள் வெற்றியின் அடையாளமாக வாகை மலரை சூடி வருவார்கள் எனவே வாகை மலர் வெற்றியின் குறியீடாக பார்க்கப்படுகிறது போர்க்குரிய சென்ற தலைவன் திரும்பி வரும்போது கழுத்தில் அணிந்து வரும் மலர் மாலையை கொண்டே போரின் நிலையை அறிவர் வாகே மலர் அணிந்து வந்தால் வெற்றி பெற்றவர் என கருதப்படுவர் ஷூ மொத்தத்துல இந்த கோடி வெற்றியை பிரதிபலிக்கிறது